மகாபிரேவா சரணம் சரணன் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருடம் நடந்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மிக அருகில் வெங்கடேஷ பவன் அப்படின்ற மிக பிரபலமான ஒரு சின்ன ஹோட்டல் இருந்தது அந்த ஹோட்டலில் அனந்த என்ற அனந்தராமன் சர்வேயர் வேலை செஞ்சிட்டு இருந்தார் அவருக்கு ஐம்பது வயதாகும் கல்யாணம் எதுவும் செஞ்சுக்கல அவருக்கு அந்த ஹோட்டல்லையே மூணு வேலை சாப்பாடும் தங்கிக்க இலவசமான இடமும் இருக்கிறதால அவருடைய மாத சம்பளமாக என்ன ஐந்து ரூபாயை சேர்த்து வச்சிருந்தாரு எப்படியாவது காஞ்சிபுரத்துக்கு போய் அந்த மகாபெரியாவை தரிசனம் செய்யணும் அப்படின்னு எப்பயுமே அவருடைய எண்ணத்துல ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா அவருக்கு அந்த ஹோட்டல்லே ரொம்ப பிஸியா இருந்ததால காலமும் நேரமும் அவருக்கு சரியா அமையலை அதனால அவருக்கு காஞ்சிபுரம் போகிறதுக்கே முடியாமல் போய் ரொம்ப ஏக்கத்தோடு இருந்தார் என்றைக்கு தான் நம்ம காஞ்சிபுரம் போவோமோ அப்படின்ற ஏக்கமே அவருக்கு ஒரு பெரிய ஏக்கமாக இருந்தது அனந்தவுக்கு பக்தி ரொம்ப அதிகம் தினமும் காத்தால சீக்கிரமாக இருந்து குளிச்சுட்டு ஆறு மணிக்கெல்லாம் அருகில் இருக்கிற மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் செஞ்சுடுவார் ஏழு மணிக்கு ஹோட்டலில் திறப்பார் இரவு ஒம்பது மணிக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக அந்த ஹோட்டலில் எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருப்பாரு வருகிற வாடிக்கையாளர்கிட்ட எல்லாம் ரொம்ப அன்பாவும் மரியாதையோடையும் நடந்துப்பாரு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ரொம்ப அன்பா செஞ்சியும் தருவாரு தினமும் மாலை நாலு மணிக்கு சுட சுடராக தயாராகும் வடசல் அந்த ஹோட்டல்ல பயங்கர ஃபேமஸ் அக்கறை வாசல் பூரி கிழங்கு காம்பினேஷனுக்காக மாலை நாலு மணிக்கு கூட்டம் அலமோதுங்க வாசனை பயங்கரமா இருக்கும் அனந்தோம் அப்போ பரபரப்புரன்னு அக்கறையோட கவனிச்சு அந்த அனுப்பும் அழகெல்லாம் பார்க்க கண் கோடி வேணும் அந்த பக்தி இவருடைய பக்திக்கு தீனி போடுவது போல அந்த வருஷம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும்னு முடிவு செஞ்சாங்க அதுவும் காஞ்சி மகா பிரிவர் தான் கும்பாபிஷேகம் நடத்த போகிறோம் அந்த விஷயம் அனந்தவுக்கு கேட்ட உடனே அவருக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையே இல்லைங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு அவர் தினமும் காத்தால ஆறு மணிக்கு அம்மனை பெண் தரிசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு அந்த கும்பாபிஷேக நாள் நெருங்க நெருங்க அங்கே வைதிக கட்டுப்பாடுகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாச்சு கெடுபடி ஜாஸ்தியானதுனால கும்பாபிஷேகத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த பொதுமக்கள்லாம் உள்ளே செல்லக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க அதில் நாம் ஏழு சர்வர் அனந்தராமனும் ரொம்ப பாதிக்கப்பட்டார் அவரால் கோயில் கூட போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார் அவர் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் என்பது போல கும்பாபிஷேகத்தையும் மனங்குளிர பார்த்துட்டு மகா பெரியவா தரிசனையும் பண்ணிடுவேன் அப்படின்னு மனசுல ஒரு சந்தோஷத்தோட அந்த கும்பாபிஷேகனால நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா கடுமையான கட்டுப்பாடால பெரியவரை தரிசிப்பதும் கும்பாபிஷேகத்தை கண்குளிர பார்ப்பதும் அவருக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்றது அவருக்கு புரிஞ்சுது அப்படி இல்லைன்னா நம்ம பெரிய வீடுகளில் போயிட்டு அவங்க வீட்டு மொட்டை மாடில அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கலாம் அப்போ அங்கேருந்து கூட நம்ம பெரியவா அவளை தரிசிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்தது ஆனால் அந்த ஹோட்டல் சர்வர் இவருக்கு யார் நவங்க வீடு தருவாங்க மொட்டை மாடியில் போய் பார்க்குறதுக்காக அந்த மாதிரி யாருமே அனுமதிக்கவே மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதையும் நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தார் இந்த நிலையில முதல் நாளே கோயிலுக்கு சென்ற அவர் பொற்றாமரை குளத்தில் படிகளில் பல பேர் உட்கார்ந்துருந்த பார்த்தாரு இவரும் அவங்களோடையே போய் அந்த படிகளில் போய் உட்கார்ந்துட்டாரு விடிய விடிய அந்த கோயில் திறந்தே இருந்ததால அந்த ஊர் மக்களை யாருமே விரட்டவே இல்லை அதனால் இவரும் அந்த பொற்றாமலை குளத்திலேயே உட்காந்துட்டு இருந்து அந்த நீரின் அழகையும் அங்கே வந்து அந்த சில்லுன்னு அந்த காத்தையும் அந்த லைட்லேயும் பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தார் அப்புறம் அவருக்கு ஒரு யோசனை வந்தது இந்த பொற்றாமரை படியில் வந்து சும்மா நம்ம உட்காந்துட்டு என்ன சாதிக்க முடியும் கண்ணுக்கு தெருக்கு கோபுரம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது அப்படி எட்டி பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசித்து ரொம்ப கவலையாக இருந்திருக்கும் போது அந்த குளத்தின் படிகள் இவரை போன்ற பல ஏழை வைதிக பிராமணர்களும் உட்கார்ந்து இருந்தாங்க அவருக்கு நடுவே அனந்தராமனோட சர்வருக்கே உண்டான அழுக்கு உடைய போட்டுக்கிட்டு வித்தியாசமா காணப்பட்டாரு காத்தால ரெண்டு மணிக்கு குளத்துல இறங்கி குளிச்சுட்டு ஈர தேஷியோட மடியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு இந்த கும்பாபிஷேக தரிசனமும் கூடவே பிரிவா தரிசனமும் மட்டும் எனக்கு மட்டும் கிடைச்சிருந்தா எனக்கு இந்த விமோசனம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி மனசு நினைச்சிட்டே இருந்தாரு முடியற காலையில பிரம்ம முகூர்த்த வழியில அப்படையிலேயே உட்கார் இருந்த பலரும் திடீர்னுடன் வழிவிட்டார்கள் எதிர்பாராத விதமா மகா பெரியவா படைகள்ல மெதுவா இறங்கி வந்து சேர்ந்த சிலர் சுற்றி பாதுகாப்பாக இருந்தனர் சர்வர் அனந்தராமனுக்கு தன் கண்களையே நம்ப முடியல காஞ்சிக்கு போய் தரிசனம் செய்ய வேண்டிய பெரியவா இதோ எனக்கு மிக அருகில்லை அப்படின்னு சொல்லிட்டு அனந்துக்கு செம்மையான ஒரு சந்தோஷம் அப்படியே அவர் உடம்பெல்லாம் எல்லாம் புல்லரிச்சிடுது இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா இந்த கோயிலுக்கு சார்ந்த எவருக்குமே பெரியவா இப்படி திடீர்னு கிளம்பி வந்துட்டு வந்து விட்டது எவருக்குமே பெரியவா இப்படி திடீர்னு கிளம்பி வந்து விட்டது யாருக்குமே தெரியாது அப்போது அந்த கோயில் நிர்வாகி தலைவராக இருந்தவர் மறைந்த முன்னாள் அமைச்சர் பழனிவேல் ராஜனின் தந்தை பி டி ராஜன் அவர் தலைமையில இந்த கும்பாபிஷேகத்துக்கு எல்லா மடாதிபதிகளையும் அழைத்திருந்தார் அதுல காஞ்சி பரமாச்சாரியரும் ஒருவர் இதுல ஒரு மடாதிபதி மட்டும் தனக்காக முக்கியத்துவம் குறைந்து போகுமோ அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாரு அவர் கவலைப்பட்டது மகா கவனத்துக்கு வந்தது ஆனா பெரியவரும் தனக்கு எந்த வித முக்கியமும் தேவையில்லை எனக்கு எந்த வித முக்கியத்துவமும் தேவையில்லை நடக்க இருப்பது ஆகம விதிப்படியான ஒரு தேவ காரியம் இதுல குறை இல்லாம இருக்கணுமே இன்றி என் போன்றவர்கள் யார் பெரியவர் யார் சிறியவர் என்று கவனித்து அதன் பணி நடந்துக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு பவ்யமா கூறிட்டாரு அப்படி கூறியதோடு மட்டுமில்லாம எவருக்குமே சிரமம் தராதபடி பக்தன் தன் வீட்டை விட்டு காளார நடந்து கோயிலுக்கு வருவது போல வந்து சேர்ந்தார் அவருடைய இந்த எளிமையால் தான் மகா பிரிவா என்று பக்தர்கள் அவரை இன்னும் மரியாதையுடன் அழைக்கிறார்கள் அப்படி எளிமையா வந்ததால தான் அனந்து போன்றவர்கள்லாம் கண் குளிர தரிசனம் செஞ்சாருங்க காலில் விழுந்து ஆசிர் பெற்றார் தள்ளி போ விலகி நில் என்று அதற்றவும் ஆளில்லை மகா பிரிவா தன்னை சுற்றி நின்றவர்களிடம் மிக சகஜமாக பேச ஆரம்பித்து விட்டார் பிரீவா கண்களில் ஒரு தேஜஸ் ஒளி மின்னியது சர்வர் ஆனந்தை பார்த்து கனிவுடன் என்ன உத்தியோகம் என்றார் ஹோட்டலில் சர்வர் சாமி உடனே உற்சாகமா ஓ பசியாத்திர உத்தியோகமா பலே பலே உற்சாகமா பிரியத்தோட பண்ணு நாம படுற கஷ்டத்துக்கு திருப்தி உடனடியாக கிடைக்கிறதுக்கு இந்த உத்தியோகத்தில் மட்டும்தான் திருவண்ணாமலை அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு போன போது அங்க இருக்கிற பார்த்தசாரதி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு இருக்கிறேன் உன்னோட ஹோட்டல்ல எந்த ஐட்டம் பிரசிதம் கேட்டாரு அக்கார சுவாமி அப்படின்னு ஆனந்தன் சொன்னாரு அடிச்சக்க முடிந்தால் வருகிறேன் அப்படின்னு பெரியவா சொன்னாரு சர்வ ஆனந்தக்கு கண்களில் நீர் திரண்டு உடம்பு சிரித்தது அதைவிட சர்வர் என்னும் வார்த்தையை மிக அருமையாக பசியாற்ற உத்தியோகமா அப்படின்னு கேட்ட மகா பெரியவர் மொழி பெயர்த்ததில் தன்மேலேயே ஒரு மரியாதை கூடியது பெரியவர் இப்படி சகஜமா பொற்றாமரை குளத்தடியில் நின்றபடி பேசி கொண்டிருப்பது மிகவும் தாமதமாய பிடி ராஜனுக்கு தெரியவர் ஆடிப்போய் விட்டார் மற்ற மடாதிபதிகள் எல்லாம் அவருக்காக வாசல் வழியாக மேளத்தாளம் முழங்க வந்து இறங்கிவிட்ட நிலையில் பெரியவா காணவில்லையே என்று தேடி அங்கேயே வந்து விட்டார் அவசரவசமாக பெரியவரை பூர்ண கும்பத்துடன் தரிசனம் செய்து கும்பாபிஷேக கோபுரத்தை நோக்கி மரியாதையுடன் அழைத்து செல்ல தொடங்கினார் அந்த நொடி வரை பெரியவர்களோடு தங்களை மறந்து உரையாடிய அனந்து போன்ற சாமானியர்களுக்கெல்லாம் ஒரு திகைப்பு ஆனால் பெரியவா அந்த சாமானியர்களையும் தன்னை பின்தொடர சொன்னாரு அவர்களுக்கும் ஆர்வத்துடன் பின் தொடங்கிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு நடுவே பெரியவாக்கு மட்டும் வழிவிட்டனர் பெரியவா ஒட்டியபடியே உடன் வந்து அனந்து போன்றவர்களுக்கும் பாதை கிடைச்சது அதிகாரிகள் எதுவும் செய்ய முடியல அனந்தவும் பெரியவாளுடன் கும்பாபிஷேகம் கோயிலுக்கு கூரைக்கு மேலே ஏறி சென்றாரு ஜில்லன குளிர் காற்று அடித்தது மகா பெரியவா தன்னை சொர்க்கத்திற்கே அழைத்துச் சென்றது போல ஒரு பிரமை ஆனந்த கண்ணீர் அவர் கண்களில் பெருகி ஓடியது இறை பக்தியுடன் அடி மனதில் இருந்து எழும்பும் பவித்திரமான ஆசைகள் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும் என்பதை அனந்த அன்று அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டார் ஹர சங்கரா என்னும் தெய்வீக கோஷம் ஊங்கி ஒழித்தது அனந்தனுக்கு உடம்பும் சிலித்தது ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர பெரிவா சரணம்